நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா இளவன்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் நடராஜ். இவர் தனக்கு சொந்தமான நிலத்தின் பட்டா மாற்றம் செய்ய அந்த பகுதி கிராம நிர்வாக அலுவலரான ரேவதியை அணுகியுள்ளார். பட்டா மாற்றம் செய்ய கிராம நிர்வாக அலுவலரான ரேவதி 2500 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இது குறித்து நடராஜ் லஞ்ச ஒழிப்புத்துறையிடமும் புகாரும் அளித்துள்ளார். இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அவர் அதை கிராம நிர்வாக அலுவலர் ரேவதியிடம். நடராஜன் படத்தை கொடுக்கும் போது அதை பெற்றுக்கொண்ட ரேவதி ஒரு வாரத்திற்குள் பட்டா கிடைக்கும் என்றும் கூறியுள்ளார். அப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை துணை போலீஸ் சூப்பரண்டரான ஹேமச்சந்திரா தலைமையில் இன்ஸ்பெக்டரான ரஜினிகாந்த், விஜயலட்சுமி, சப் இன்ஸ்பெக்டரான இளவரசன் ஆகியோர் கொண்ட குழுவினர் சென்று 2500 ரூபாய் லஞ்சம் வாங்கி வைத்திருந்த பணத்தை பறிமுதலும் செய்தனர். மேலும் கிராம நிர்வாகருடன் ரேவதியை கையும் களவுமாக பிடித்து விசாரணையும் மேற்கொண்டனர். சுமார் 4 மணி நேரம் நடந்த இந்த விசாரணையில் லஞ்சம் வாங்கியது உறுதியானதை அடுத்து கிராம நிர்வாக அலுவலர் ரேவதியை கைதும் செய்தனர்.